லேட்டஸ்ட் பிளாக்பஸ்டர் அண்ணாத்த திரைப்படத்தை இப்பொழுதே சன் நெக்ஸ்டில் பார்த்து ரசியுங்கள். நீங்க மட்டும் என்னை லவ் பண்றேன் சொல்லிட்டீங்கன்னா இப்பவே போய் ஊரை கூப்பிட்டு வாத்தி மேடம் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு கத்தி சொல்லுவேன். டேய், நான் இன்னும் லவ் சொல்லவே இல்லடா. இப்ப சொல்லிருங்களே. மாட்டேன். அப்படினா கோயில்ல நீங்க என்ன எழுதி வச்சிருந்தீங்கன்னாச்சு சொல்லுங்க. அதுவும் முடியாது. நீ அந்த டைம மிஸ் பண்ணிட்ட. மறுபடியும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க நீ வெயிட் பண்ணு. இன்னும் வெயிட் பண்ணணுமா? ஆமா. ஓஷோ. என் நிலைமையை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு புரியலங்க. நீ எதுவும் சொல்லி புரிய வைக்கவானா? விடிற வரைக்கும் வெயிட் பண்ணு. எதுக்குங்க? நான் எந்த நல்ல விஷயத்த சொல்றதா இருந்தாலும் நல்ல நேரத்துல தான் சொல்லுவேன். நாளைக்கு காலையில 8 to 9 மணிக்குள்ள என் முடிவ சொல்றேன். போதுமா? அது வரைக்கும் வெயிட் பண்ணு. வாத்தி மேடம், வாத்தி மேடம். கரெக்டா என் கல்யாண நேரத்திலேயே சொல்றேன்னு சொல்றாளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஜனனி வேற அங்க தனியா இருப்பாளே. அம்மா அண்ணன் பாக்குறதுக்குள்ள நம்ம மாப்பிள்ளையே அங்க போயிடணும். புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. எதுக்கு இந்த பாட்டு பாடுறீங்க? காரணமா தான் ராஜா. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? மருந்து எடுக்க என் தம்பி போயிருக்கான், இப்ப வந்துருக்கான். அதை வெளில வச்சு கொடுத்துக்கலாமே. அது வெளிக்காயமா இருந்தா வெளியில வச்ச மருந்து கொடுப்போம். உங்களுக்கு உள்காயம் இல்ல, அதான் உள்ள வச்சு மருந்து கொடுக்க போறோம். அப்பா, இனி ஜென்ஸ் டாய்லெட் குள்ள கூட போக கூடாது. நீ போக வேண்டிய தேவையே இல்ல. இருந்த இடத்திலேயே எல்லாம் தானா வரும். என்ன, மூணு பேரும் கட்டையோட நிக்கிறீங்க, மருந்து இல்ல? இது தாமல மருந்து. மறுபடியும்ச்சு போட்டுங்க. நாம வந்த வேலை வெற்றிகரமா முடியற வரைக்கும் இவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. தூக்கிட்டு போங்க. கட்டை குறா. ஏ அண்ணே, உள்ள வச்சு பூட்டிட்டே. சிறப்புடா. எங்கதான் போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. பொண்ணு கிரிஜா தரக்குறைவா பேசினது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா போச்சு. பாவங்க, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நான் தான் இவங்க சார்பா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டனே. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் போல. இருந்தாலும் இப்போ அவங்க நம்ம கெஸ்டா வந்திருக்காங்க, அவங்கள நாம தானே பாத்துக்கணும். சரி, இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? அந்த ஆட்டோக்கார பொண்ணாலதான் நம்ம பொண்ணோட கல்யாணமே நடக்குது. அதனால அவங்க குடும்பத்தை நல்லபடியா பார்த்து கவனிச்சு அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. அதனால என்ன, கவனிச்சிடலாம். வாங்க, நாம அவங்கள கூட்டிட்டு போய் சாப்பிட உட்கார வச்சுட்டு வருவோம். சரிங்களா? வாங்க வாங்க ஸ்டீபன். இந்த குருவி வர எங்க போய் தொஞ்சான்னு தெரியல. இங்கதான் எங்கயாவது இருப்பான். விட, வருவான். வாங்க சாப்பிட போலாம். நாங்க மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் இன்னும் கிஃப்ட் கொடுக்கவே இல்லைங்களே. என் பொண்ணு கழுத்துல தொங்க போற தாலியே உங்க பொண்ணு கொடுத்த கிஃப்ட் தானம்மா? ஐயோ, நீங்க அதையே சொல்லின்னு இருக்காதீங்க, எனக்கே போர் அடிச்சிச்சு. சரி, நீங்க சாப்பிட்டு வந்துட்டு கூட கிஃப்ட கொடுக்கலாமே. வாங்க. பரவாயில்லங்க, நாங்க முதல்ல குடுத்துட்டு வந்துடுறோம், அதான் மரியாதையா இருக்கும். சரி சரி, வாங்க ஐயா. வாங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க. அச்சோச்சோ, இப்பதான் ரெண்டு பொண்டாட்டிங்களை வச்சு மெயின்டைன் பண்றவங்களோட கஷ்டம் என்னன்னு புரியுது. இங்கேயும் அங்கேயும் பேலன்ஸ் பண்ண முடியலடா சாமி. Sorry,
வந்துட்டீங்களா? நான் அப்பா இல்லமா, உன கட்டிக்க போறவன், புரிஞ்சா? போடாதீங்க ப்ளீஸ், முதல்ல இந்த மாஸ்க் கழட்டுங்க. ஐயோ, அதெல்லாம் முடியாது. சொன்னா கேளுங்க, முதல்ல இத கழட்டு. ஐயோமா, கல்யாணத்துக்கு வரவங்க மாப்பிள்ள பொண்ணு முகத்தை பார்க்க தான் வருவாங்க. இப்படி மாஸ்க் போட்டுட்டு முகத்தை மறைச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? ஐயோ, இருமா, நீ இத கழட்டினேனா நான் மறுபடியும் இங்க இருந்து போயிருவேன். ஓகேவா? ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? கழட்டுங்க ரகு. எங்க இருக்கா காலமே? ஐயோ, வாத்தி குடும்பம் மொத்தமும் படையெடுத்து வருது, இப்ப என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? அங்க பாருங்களேன், அதோ அவங்கதான். ஜனனி, எனக்கு அர்ஜென்ட்டா ஒன் பாத்ரூம் வருது, போயிட்டு வந்துட்டுமா? ஏங்க, இது என்ன நவம்பர் மாசம் மழை மாதிரி வந்துகிட்டே இருக்கு, கொஞ்ச நேரம் அடக்கி வைங்க. புரிஞ்சுக்க ஜானுமா, ஆத்திரத்தை அடக்கிடலாம், இத அடக்க முடியாது. ஐயோ, வந்துங்க. வா அபிஷேக், வாங்கயா, வாங்க. இவர்தான் என் மாப்பிள, இந்த பெரிய பிசினஸ் மேன். வாங்க வாங்க. அவ என் பொண்ணையா? இதான் என் பொண்ணு ஜனனி, ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத பாவன சீதாராம், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா. எதுக்கு மாப்பிள்ள சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. எனக்கு பம்மல் கே சம்பந்தம் படம் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான். அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லையே. சம்பந்தம் இல்லைனாலும் சம்பந்தப்படுத்திக்கீங்களேன் ப்ளீஸ். ஜனனி, உன் ட்ரெஸ் சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே உங்க பொண்ணை பாத்துருக்கேன் சார். ஆமாப்பா, நானும் பாத்திருக்கேன். ஓ, அப்படியா? ஆமா சார், உங்க மாப்பிளையும் பொண்ணும் ஒரு தடவை கார்ல வரும்போது ஆட்டோவை இடிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு நாள் தாலி குடுக்க வந்தல்ல, அப்போ உங்க வீட்டுக்கு வெளியில பார்த்தேன். ஆமாப்பா, நாங்க ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் விட ஆச்சரியம் என்னன்னா, இவர் பாக்குறதுக்கு அப்படியே அச்சு அசலு எங்களுக்கு தெரிஞ்ச பையன் மாதிரியே இருக்காரு. அப்படியா? ஆமா. யாரு அந்த தெரிஞ்ச பையன்? அதாம்மா, நம்ம ரகு.